அகத்திய சன்மார்க்க சங்கம் தான் உண்மை சங்கம் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். ஓம் அகத்தீசாய நம, 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 ஓம் அகத்தீசாய நம. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர்கள் ராஜ் நல்லவண்ட அவர்கள் சித்தர்கள் போட்டி தோப்பை படித்தார்கள். அன்பர் பழகடக கிருஷ்ணசாமி அவர்கள் சுத்த சன்மார்க்க வேண்டுகோளை பாராயணம் செய்தார். அன்பர் கருணாகரன் அவர்கள் வான்புகழ் வள்ளுவர் பான் இயற்றிய திருக்குறளை படித்தார். அன்பர் நடராஜன் அவர்கள் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை ஆகிய ராமலிங்கசாமி இயற்றிய அருப்பெருஞ்சோதி அகவலை பாராயணம் செய்தார்கள். அன்பர் மாதவன் அவர்கள் இதன் நான்கையும் தொகுத்து சொன்னார். அன்பர் மாதவன் அவர்கள் உண்மை ஆன்மீகத்தை பல இடத்தில் தேடியதாகவும், அங்கெல்லாம் வீண் ஆரவாரம்தான் இருப்பதாகவும், ஓங்கார்குடியில் ஒன்றியதுதான் அத்திய சமாசங்கம், இங்கே தான் உண்மை ஆன்மீகம் இருப்பதாக சொன்னார். உண்மைதான், உண்மை ஆன்மீகம் இங்கே தான் இருக்கு. என்ன காரணம்? உண்மை ஆன்மீகம் என்பது தயவு கொடு, தயவு காட்டுது, கருணை காட்டுது. கருணை காட்டுகின்ற இடம் எதுவோ அதுதான் உண்மை ஆன்மீகம். கருணை இல்லாத இடத்தில் உண்மை ஆன்மீகம் இருக்க முடியாது. அப்போ கருணை என்ன செய்யும்? பசி ஆட்ட செய்யும், தண்ணீர் கொடுக்கும், விட்டு கொடுக்கும் தன்மை இருக்கும். அப்போ கருணை உள்ள இட, கருணைக்கு உண்மை என்று பொருள். அப்போ கருணை இருந்தால் அங்கே உண்மை இருக்கும், கருணை இல்லை என்றால் அங்கே உண்மை இருக்க முடியாது. இப்போ கருணை உள்ள இடத்தில் தெய்வம் இருக்கும். கருணை உள்ளவர் தான் அன்னதானம் செய்ய முடியும், கருணை உள்ளவர் தான் தண்ணீர் கொடுக்க முடியும், கருணை உள்ளவர் தான் மன்னிக்கும் மனப்பான்மை இருக்கும். கருணை இருந்தால் அங்கே சுயநலம் இருக்க முடியாது, சுயநலம் இருந்தால் கருணை இருக்க முடியாது, கருணை இருந்தால் ஜாதி வெறி இருக்காது, கருணை இருந்தால் யார் என்ற கர்வம் இருக்காது, கருணை இருந்தால் பிறர் மதிக்க கற்றுக்கொள்வார், கருணை இருந்தால் அந்த குடும்பத்தில் செல்வம் இருக்கும். அப்போ இந்த கருணை எப்படி வந்தது? கருணையே வடிவான ராமலிங்க சாமிகள், மாணிக்கவாசன், தாய்மான சாமிகள், பட்டத்தார், பத்திரகிரி, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், பதஞ்சலி, அருணகிரி போன்ற ஞானிகளை பூஜை செய்தால், கருணையே வடிவான மக்களை, ஞானிகளை பூஜை செய்தால் கருணை இருக்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.